என்ன சோதனை ஏற்கனவே செய்தோம்? ஆற்றல் மாறா கோட்பாட்டின்படி அந்த படிக்கட்டு சிலிங்கியெல்லாம் வைத்து சோதனை செய்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு எளிமையான சோதனை. இப்போ இந்த சோதனைக்கு என்ன தேவைன்னா, இது மாதிரி ரெண்டு கூம்பு புனல், புரியுங்களா? கூம்புனா ஒன்றும் இல்லை, புனல். இந்த புனலை இந்த வாய் அகன்ற பகுதியை ரெண்டையும் சேர்த்து வைத்து நல்லா ஒரு பசை டைப் போட்டு ஒட்டிடுங்க, புரியுதா? இந்த மாதிரி ஒட்டியாச்சு, புரியுங்களா? இப்போ இது என்ன, இதுக்கு பேர் இரட்டை கூம்பு. இங்கே பாருங்கள், இந்த இரட்டை கூம்புக்கு இது மாதிரி ரெண்டு தண்டவாளம் மாதிரி ரெண்டு வச்சுருக்குறோம். அந்த தண்டவாளத்தில் ரெண்டும் இணையாக அந்த தூரம் வந்து மாறாமல் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, இப்போ வி வடிவத்தில் அப்படி போக 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 விரிஞ்சிக்கிட்டே போகுது, ஒன்று. அதே சமயத்தில் இந்த உயரம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இந்த எண்ணில் பாருங்கள், இது என்னாச்சு, அதை விட அதிகமாக இருக்குது, இருக்கா? இந்த உயரத்தை விட இந்த உயரம் அதிகம். அது மட்டும் இல்லை, இப்படி விரிஞ்சு போகக்கூடிய தண்டவாளங்கள். இதை மரக்குச்சியில் செய்யலாம், இந்த மாதிரி பிவிசி குழாயிலையும் செய்யலாம். சுற்றி வச்சு அமைச்சு வச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன், சோதனை பாருங்கள். இந்த கூம்பு இப்போ வந்து இங்கே வைக்கிறேன், இருக்குதா? அங்கே நிற்கிது, அது நிற்கிது. இப்போ இங்கே இல்லாமல் இந்த பக்கம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன ஆகணும், இங்கே வைக்கிறேன். ஆ, எங்காச்சு, இந்த உயரத்தை விட இது அதிகமாக தான் இருக்குது, ஆனால் மேல் நோக்கி போகுது. அதனால தான் இதுக்கு என்ன பேர், மேலேறும் கூம்பு என்று பேர். பேர் மேலேறும் கூம்பு. ஆ, இப்போ பாருங்கள், திரும்ப ஒரு காப்போம், இது பாருங்கள், ஆ நல்லா சுற்றிக்கிட்டே போகுது, பாருங்களா? அதாவது சரியா, இப்போது ஒரு பொருள் கீழே இருந்து எப்படி மேலே போகும், மேலேருந்து தான் கீழே வரணும். இப்போ வந்து படிக்கட்டு கூட செஞ்சு பார்த்தோம், ஸ்லிங்கி அந்த மீள் சுருள் மேலேருந்து கீழ் நோக்கி வந்தது. நீங்கள் கூட கேட்டிங்க, கீழேருந்து மேலே போகுமான்னு. கீழேருந்து மேலெலாம் போகாது, போகலை, நம்ம செஞ்சு பார்த்தோம். ஆனால் இங்கே எப்படி கீழேருந்து மேலே போகுதா, எப்படி யோசிங்க, கண்டுபிடிங்க. உங்களுக்கு எதாவது ஐடியானா சொல்லுங்கள், உங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற உங்களுடைய கருத்து நல்லா சரியாக இருக்கும், சொல்லுங்கள். கீழேருந்து இப்போ வந்து இதனுடைய அமைப்பை பார்க்கணும், விரிஞ்சு போகுது, இந்த உயரத்தை விட இந்த உயரம் அதிகமாக இருக்குது. இதையும் பார்க்கணும், இது எப்படி இருக்கு, இங்கேருந்து போக போக இப்படி சாய்வாக அப்படி போகுது, கும்பு இப்படி போகுதா? அப்போ இதுதான் காரணம் இருக்குது. இப்போ பாருங்களேன், இங்கே வச்சிங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு பாருங்க, நல்லா வருது, மெதுவாக அந்த பக்கம் லைட்டே போகுது. எப்படி மேல் நோக்கி வருகிறது, மேல் ஏறும் கூம்பு மேல் நோக்கி எப்படி செல்கிறது, ஈர்ப்பு சக்தி எங்கே செயல்படுகிறது, கீழே கீழே செயல்படுகிறது. அப்போ எப்படி மேலே போகுது, அதுக்கு சொல்லுங்கள் காரணம். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரியுதா? உங்களுக்கு இப்போ பாருங்க, சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டிங்கன்னா இங்கே யோசிக்கணும். இப்போ இதனுடைய அந்த புவியீர்ப்பு மையம், இந்த பொருளுடைய புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு குச்சி இருந்தால் கொடுங்க, புவியீர்ப்பு மையம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பொருளுக்கு இது வழியாக ஒரு குச்சியை விட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த மைய தளம் இருக்குது பாருங்கள், அந்த தளத்தில் ஒரு புள்ளியில் வெட்டும், அந்த புள்ளி தான் இதனுடைய புவியீர்ப்பு மையம். இதனுடைய அச்சு இந்த மையத்தளத்தை வெட்டக்கூடிய புள்ளிக்கு பேர் புவியீர்ப்பு மையம். அந்த புவியீர்ப்பு மையம் இப்போ இப்படி வைக்கும் பொழுது எங்கே இருக்குது பாருங்கள், இது இங்கே இருக்கு, நல்லா அந்த உயரத்தை பாருங்கள், இப்படி வைக்கிறேன், இவ்வளோ உயரத்தில் இருக்குது, இதை மாதிரி தான் இருக்குது பாருங்கள், இதை விட அது அதிகமாக இருக்குது, சரியா? அப்போ இந்த உயரம் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து எப்படி போகுது, கீழ் நோக்கி தான் போகுது, ஆனால் பார்க்குறதுக்கு மேல் நோக்கி போகிற மாதிரி தெரியுது, அவ்வளோதான். சும்மா கூட இப்போ உங்களுக்கு தெரியல, இப்போ ஒரு குச்சியை வச்சு பார்த்துடலாம், இதுதான் இதனுடைய அச்சு. இந்த பாரு, இப்போ இந்த குச்சி தான் என்னது, இந்த மேலேறும் கும்பு இரட்டை கும்பினுடைய அச்சு. குச்சி தெரிஞ்சு போச்சு, குச்சியானது அச்சாக செயல்படுகிறது. இப்போ திரும்ப பச்சா உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ பாருங்கள், இப்போ எங்கே எவ்வளோ உயரத்தில் இருக்குது இந்த அச்சு, இந்த அச்சு பாருங்கள், வேறத்தால் பேனா வைக்கிற அளவுக்கு இருக்குது. இங்கே வைக்கும்போது பாருங்கள், அதே அளவுக்கு வந்துடுது. அப்போ அதுங்கிருந்து வரும்போது என்ன ஆகுது, மேல் நோக்கி தான் போகுது, கீழ் நோக்கி தான் போகுது, பார்க்குறதுக்கு மேல் நோக்கி ஏறுற மாதிரி தெரியுது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், புவியீர்ப்பு மையத்தோட நிலை மாறுறதுனால இங்கே வர வர குறைஞ்சிட்டே வருது பாருங்கள், இந்த உயரம் இந்த அளவுக்கு வந்துடும், புரியுங்களா? இதை பாருங்கள், இங்கே வைக்கும் போது இந்த இந்த தளத்தை விட இது இவ்வளோ உரமாக அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக, இதை விட இந்த குச்சி எவ்வளோ ஆயிரமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கே வந்து குச்சியும் அதுவும் ஒரே லெவலில் இருக்குது, ஒரே மட்டத்தில் இருக்குது. இந்த மட்டத்தை விட இங்கே வைக்கும் பொழுது அந்த மட்டம் அதிகம் உயரமாக இருப்பதனால தான்
இங்கே வச்ச உடனே அப்படி அழகாக அந்த பக்கம் வருது. செய்து பார்க்கலாமா நீங்கள்? இந்த மாதிரி ரெண்டு மரக்குச்சி, பிவிசி குழாய், இந்த கூம்புலாம் வாங்கி அருமையாக அந்த சோதனை செய்து பார்க்கலாம். இது மாதிரி நிறைய சோதனைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நேயர்களே? இதே மாதிரி சோதனைகள் மாணவர்கள்லாம் இதை பார்த்து நீங்களும் செய்து பார்க்கணும்.